हाय எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மினி ஃபே ஃபுட்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போறோம் அதுக்கு இன்னைக்கு நான் ஒரு கடாயில 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்க மெஷர்மென்ட்க்கு எந்த கப் எடுக்கறீங்களோ அதே கப்பையே தண்ணிக்கும் ரவைக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க இப்ப தண்ணி நல்லா கொதிச்சதும் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் கட்டிகள் இல்லாத மாதிரி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம் ஃபர்ஸ்ட் 1/2 கப் சேர்த்தோம் மறுபடியும் ஒரு 1/2 கப் மொத்தமா 1 கப் நான் சேர்த்திருக்கேன் 1/2 கப் தண்ணிக்கு 1 கப் ரவை அதுதான் இதோட அளவு இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம் இந்த மாதிரி தண்ணி எல்லாம் நல்லா வத்துனதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியா நறுக்கி அத இதோட சேர்த்துக்கலாம் அதுக்கு அப்புறமா மீடியம் சைஸ்ல ரெண்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு சேர்த்துக்கலாம் இது கூடவே chili flakes ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் நீங்க குழந்தைகளுக்கு கொடுக்கறீங்க அப்படினா chili flakes ஓட அளவை குறைச்சுக்கோங்க பெரியவங்க சாப்பிறதா இருந்தா இன்னும் கொஞ்சம் அதிகமா போட்டுக்கலாம் நான் இன்னைக்கு மீடியமா சேர்த்திருக்கேன் இப்போ அத ஒரு பவுலுக்கு மாத்திடலாம் பவுலுக்கு மாத்தினதுக்கு அப்புறமா கொஞ்சம் ஆறட்டும் இப்போ நல்லா ஆறிடுச்சு அதுக்கு அப்புறமா 1/2 கப் அளவுக்கு வேக வச்ச ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கலாம் அதே 1/2 கப் அளவுக்கு நறுக்கி வச்ச குடமுளகா சேர்த்துக்கலாம் அது கூடவே கொஞ்சமா கொத்தமல்லி இலை துருவி வச்ச சீஸ் 1/2 கப் சேர்த்துக்கலாம் உங்ககிட்ட லேயர் சீஸ் இருக்குனா அது கூட சேர்த்துக்கோங்க அது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அதுக்கு அப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு பாவ் பாஜி மசாலா சேர்த்துக்கலாம் பாவ் பாஜி மசாலா ஆப்ஷன் தான் உங்களுக்கு அந்த फ्लेवर பிடிக்கும் அப்படினா சேர்த்துக்கோங்க அப்படி இல்லனா गरम மசாலாவே சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கையில பிசைஞ்சுக்கலாம் நம்ம சேர்த்த இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாமே mix ஆகற மாதிரி நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு தட்டு அப்படி இல்லனா ட்ரே ஏதாவது ஒன்னு எடுத்துட்டு அதுல எண்ணெய் தடவிக்கலாம் இந்த மாதிரி அந்த பிளேட் ஃபுல்லா நல்லா எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மிக்ஸர் வச்சிரலாம் உங்ககிட்ட ஸ்கொயர் ஷேப்ல ஒரு ட்ரே இருக்கு அப்படினா அதுல கூட நீங்க இத மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் வச்சிட்டு நல்லா அமுக்கி விட்டுறலாம் நம்ம இதுக்கு அப்புறம் அத கட் பண்ண போறோம் அதனால அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி நல்லா ஷேப் பண்ணி விட்டுறலாம் இந்த மாதிரி வச்சதுக்கு அப்புறமா இத ஃபிரிட்ஜ்ல ஒரு 1/2 ஹவர்க்கு ஸ்டோர் பண்ணி வெச்சிரலாம் 1/2 ஹவர்க்கு அப்புறம் நல்லா செட் ஆயிடுச்சு இத சின்ன சின்ன பீசா கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதோட ஷேப் எல்லாமே நம்மளோட விருப்பம்தான் நான் இன்னைக்கு ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்றேன் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்க இத ஒரு ஏர் டைட் கண்டெய்னர்ல போட்டு ஃப்ரீசர்ல ஸ்டோர் பண்ணிட்டீங்கனா எப்ப தேவைப்படுமோ அப்ப எடுத்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி அழகா நல்ல ஷேப்பா நமக்கு கிடைச்சிடும் இப்போ இத நம்ம ஒரு panல கொஞ்சமா ஆயில் விட்டுக்கலாம் என்ன நல்லா காஞ்சதுமே ஒரு 1/2 ஸ்பூனை விட கம்மியா கடுகு சேர்த்துக்கலாம் அது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சேர்த்த கடுகு எள்ளு ரெண்டுமே நல்லா பொரிஞ்சிடுச்சு இது கூடவே chili flakes ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தூவி விட்டுறலாம் இப்போ இதுக்கு மேல நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பீசஸ ஒண்ணொண்ணா வச்சிரலாம் இத மீடியம் फ्लेம்ல வெச்சுக்கோங்க இல்லனா நம்ம சேர்த்திருக்க எள்ளு அந்த chili flakes-லாம் லைட்டா கறியின மாதிரி ஆயிடும். அது இல்லாம மீடியம் फ्लेம்ல வச்சு குக் பண்ணோம் அப்படினா நமக்கு நல்லா
வெளியில கிறிஸ்பியா கிடைக்கும். இந்த மாதிரி கீழே நல்லா வெந்ததும் மறுபடியும் திருப்பி வச்சு அடுத்த சைடு வேக விடலாம். இந்த மாதிரி ரெண்டு சைடும் திருப்பி திருப்பி ஒரு 15 மினிட்ஸ்க்கு நம்ம இதை குக் பண்ணணும். அப்படினா இந்த மாதிரி நமக்கு நல்ல கிறிஸ்பியா கிடைக்கும். பாருங்க சூப்பரா இருக்கு. வெளியில நல்ல கிறிஸ்பியாவும் உள்ள சாஃப்ட்டாவும் இருக்கும். இது கூடவே தயிரும் டொமேட்டோ கெச்சப்பும் வச்சு சாப்பிட்டோம் அப்படினா சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இந்த ரெசிபியை வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. Thanks for watching.